வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் 12 ஆழ்வார்களுள் ஒருவரான பேயாழ்வார் பற்றியும் அவர் பாடிய முதல் பாடலை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் 3 பேர்த்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு அந்த 3 பேர்த்தில் ஒருவராக இருக்கக்கூடிய பேயாழ்வார் பாடிய பாடலை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர்னு சொல்லுவாங்க. அந்த 12 ஆழ்வார்களில் முதலில் இருக்கக்கூடிய 3 பேர்த்தையும் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அந்த முதலாழ்வார்கள் யார்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் தான். இந்த 12 ஆழ்வார்களும் சேர்ந்து பாடிய பாடல்கள் எல்லாமே 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு நூலில் அடக்கமாக இருக்குது. இப்போது இந்த முதலாழ்வார்கள் 3 பேர்த்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பொய்கை ஆழ்வாரை தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேருமே திருமாலுடைய தீவிரமான பக்தர்கள். ஆனால் 3 பேரும் ஒருவரையொருவர் முன்பாக சந்தித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் திருமால் இந்த 3 பேர்த்தையும் திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் சந்திக்க வைக்கிறார். திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு இந்த 3 பேர்த்தையும் வர வைக்கிறார். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்யுது. இப்போது முதல்ல பொய்கை ஆழ்வார் தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. மழை வேறு, இரவு நேரத்தில் பெய்யுது, எங்குமே இருள் சூழ்ந்து இருக்குது. அதனால் எங்கே போய் இருக்கிறதுன்னு தெரியாமல் எப்படியோ தட்டு தடுமாறி மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தில் ஒரு திண்ணை இருக்குது. அந்த திண்ணைக்கு வந்து அதில் ஏறி படுத்துக்கிறாரு பொய்கை ஆழ்வார். அப்போது ஒருவர் வந்தால் அந்த இடத்துல படுக்கலாம், அவ்வளவுதான் இடம். அப்போ பொய்கை ஆழ்வார் போய் அந்த திண்ணையில் படுத்துக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அதே இடத்துக்கு பூதத்தாழ்வார் வர்றார். இப்போ 2 பேர் வந்தால் அந்த இடத்துல படுக்க முடியாது, வேணால் உட்காரலாம். அப்போது 2வதாக பூதத்தாழ்வார் போன உடனே பொய்கை ஆழ்வார் படுத்திருந்தவர் எழுந்து 2 பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காரதுக்கு இடம் கொடுக்குறார். அதற்கடுத்தபடியாக 3வதாக அந்த இடத்துக்கு நாம் பார்க்க போகிற அந்த பேயாழ்வார் வர்றார். இப்போ 3 பேர் வந்தால் அந்த இடத்துல உட்கார முடியாது, வேணால் நிற்கலாம். இப்படியாக 3வதாக பேயாழ்வார் வந்த உடனே இப்போ 3 பேர் நிற்கிறாங்க. இப்போ 4வதாக அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வர்றாங்க. அந்த இடத்துல நிற்க முடியல, ரொம்ப நெரிசலாக இருக்குது. அப்போது யாருன்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடலை பாடுறாங்க. அந்த வகையில் முதல்ல பொய்கை ஆழ்வார் வையன் தகழியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடுறாரு. அதற்கடுத்தபடியாக பூதத்தாழ்வார் அன்பே தகழியா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுறாரு. இப்படி பாடும்போது அவங்க கண்ணுக்கு அந்த 4வதாக வந்திருக்கக்கூடிய ஆள் பெருமாள் அப்படிங்கிறது, அதாவது திருமாள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. 3வதாக பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாடுறாரு. அவருக்கும் அந்த திருமாலினுடைய காட்சி தென்படுது. இப்போ அந்த காட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது தான் 3ம் திருவந்தாதியில் முதல் பாடலாக நாம் பேயாழ்வார் பாசுரமாக பார்க்க போகிறோம். அதில் முதல் பாடல் தான் நாம் பார்க்க போகிறது. பாடலை பார்க்கலாம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாளி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் என்று. இப்போது பொருள் எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னா, கடைசி வரியிலிருந்து எடுத்துகிட்டு போகலாம். என் ஆளி வண்ணன், என்னுடைய ஆளி, ஆளி என்றால் கடல் என்று பொருள், வண்ணன் என்றால் வண்ணத்தை உடையவன், அதாவது கடல் மாதிரியான நிறத்தை கொண்டவன் யார்னா திருமால். என்னாளி வண்ணன்பால் என்று, என்னுடைய அந்த கடல் வண்ணனாக இருக்கக்கூடிய அந்த திருமால் இடத்திலே என்று திருக்கண்டேன். திரு என்றால் லட்சுமி என்று பொருள். அந்த பெருமாளினுடைய, அந்த திருமாலினுடைய அந்த மார்பிளை வாசம் செய்வதாக, தங்கியிருப்பதாக லட்சுமி தேவியை குறிப்பிடுவாங்க. ஆக இன்னைக்கு நான் கடல் வண்ணனாகிய அந்த திருமாலிடத்திலே திருக்கண்டேன், லட்சுமி தேவியை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்களேன், பொன்மேனி கண்டேன், அந்த பெருமாளினுடைய அந்த உடல் பார்க்கறதுக்கு அப்படியே பொன்னிறமாக இருந்தது, அதனால் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு பேயாழ்வார். அதற்கு அடுத்தபடியா, திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன். திகழும் என்றால் விளங்குகின்ற, வானத்திலே விளங்குகின்ற அருக்கண். அருக்கண் என்றால் இந்த இடத்துல சூரியன் அப்படிங்கிறது பொருள். அந்த சூரியன் மாதிரி
இருக்கக்கூடிய அந்த சூரியன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாரோ அது மாதிரியான அணி நிறம், அழகான நிறம், அந்த ஒளியை கண்டேன். அந்த பெருமாளுடைய அந்த உருவத்தை பார்க்குறப்போ அந்த சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறாரு பேயாழ்வார். அது மட்டும் இல்லாமல் செரு கிளறும் பொன்னாளி கண்டேன். செரு அப்படின்னா போர் நடத்தும் போர். அந்த போர்க்களத்தில் கிளறும் போரை வந்து அந்த போரில் வந்து வீரத்தை காட்டக்கூடிய கிளறும் என்றால் இந்த இடத்துல உருவாக்குகின்ற போர்க்களத்தில் வீரத்தை உருவாக்குகின்ற அப்படின்னு பொருள். அந்த வீரத்தை விளைவிக்கின்ற பொன்னாளி கண்டேன். இந்த இடத்துல பொன்னாளான ஆளி என்று சொல்லக்கூடியது சக்கரம். முதல்ல நாம் வந்து ஆளினா கடல்னு பார்த்தோம். இப்போ கடல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, ஆளினா சக்கரம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. அப்போது போர்க்களத்தில் பகைவர்களை அழிக்கிறதுக்கு அந்த வீரத்தினுடைய அடையாளமாக பெருமாள் கையில் பொன்னாளான சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்தை பார்த்தேன். அந்த சக்கரத்தை வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்னு ஆழ்வார்கள் குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் வீரத்தை விளைவிக்கக்கூடிய சக்கரத்தை கண்டேன். அடுத்தபடியாக இன்னொரு கை இருக்கும் இல்லையா, அந்த கையில் என்ன பார்த்தேன்னு சொல்கிறாரு, புரி சங்கம் கை கண்டேன். புரி சங்கம் அப்படிங்கிறது வளம்புரி சங்கம், அதாவது வளம்புரி சங்கு போர ஆரம்பிக்கிறப்போ அந்த ஊதுவாங்க இல்லையா அந்த சங்கு, அப்படிப்பட்ட வளம்புரி சங்கை அவருடைய இன்னொரு கையிலே கண்டேன். அந்த வளம்புரி சங்க பாஞ்சசன்யம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பெருமாளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, அந்த பெருமாளை நான் இன்று வணங்கினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாட்டு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆக இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, கடல் வண்ணனான எம் பெருமானிடத்தில் பெரிய பிராட்டி என்று சொல்லக்கூடிய அந்த லட்சுமி தேவியை கண்டு வணங்கினேன். அந்த பெருமாளுடைய பொன் போல இருக்கக்கூடிய திருமேனியை வணங்கினேன். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய அந்த விளங்குகின்ற சூரியன் போன்ற அழகான ஒளியையும் பார்த்து வணங்கினேன். அது மட்டும் இல்லாமல் போரிலே வீரம் விளைவிக்கக்கூடிய அழகான திருவாளி என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தையும் அவருடைய திருக்கையிலே பார்த்து வணங்கப்பெற்றேன். மற்றொரு கையில் வளம்புரி சங்கையும் கண்டு வணங்கப்பெற்றேன் என்பதாக இந்த பாடல் ரொம்பவுமே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. அப்போது பெருமாளை நினைத்து இரவு பகல் பாராமல் திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால இவர் வந்து அந்த பேய் திரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திரிந்த காரணத்தினால இவர் வந்து பேயாழ்வார் அப்படின்னு குறிப்பிடுவதாக ஒரு சிலர் கதை சொல்லுவாங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.